புதுச்சேரியில் லட்சுமி யானை உயிரிழந்த இடத்தில் புதிதாக 800 கிலோ எடையில் 2 அடி விநாயகர் சிலை அமைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் 2வது நாளாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். யானையை அடக்கம் செய்யப்பட்ட இடம் மற்றும் மணக்குள விநாயகர் கோவிலில் யானை இருந்த இடத்தில் மலர்களை தூவி விளக்கேற்றி பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் லட்சுமி யானை உயிரிழந்த காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் ஆன்மீக பக்தர்கள் ஒன்றிணைந்து 1250 கிலோ எடையில் 3 அடி பீடத்தில் 2 அடி விநாயகர் சிலை அமைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த சிலைக்கு புதுச்சேரியின் செல்ல மகள் என பெயரிடப்பட்டுள்ளது. யானை உயிரிழந்த இடத்தில் விநாயகர் சிலை வைக்க அரசு அனுமதி அளிக்காத நிலையில் ஆன்மீக பக்தர்கள் சிலர் இணைந்து இந்த சிலையை அமைத்துள்ளனர். இந்த நிலையில் யானை லட்சுமியின் நினைவாக இந்த சிலை நிரந்தரமாக இங்கேயே இருக்க அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏன்னா போயிட்டு வரதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இங்கேயே நிரந்தரமாக இருந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கும். மணக்குள விநாயகர் கோவிலில் எதிர்பார்க்குறோம் இதை மாதிரி ஒரு சிலை வைக்கணும்னு. அங்கே வச்சாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும்.